வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி எனக்கு நான் ஆர்டர் பண்ணதுக்கு மாறாக என்ன நான் ரிசீவ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட இருக்கலாம், பட் எப்போதுமே நடக்கிறதில்ல, எப்பயாவது தான் இது நடக்குது. மீஷோவில் நான் ஆக்சுவலாக இந்த சாரீ பிராசோ சாரீ இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது தான் அந்த ஃபோட்டோ அதில் இருந்தது. இதை நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 639 ரூபா போட்டிருந்துச்சு. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் நான் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ப்ராடக்ட் வந்துருச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ராடக்ட் வந்துடும். இதுவரையும் இந்த மாதிரி நடந்ததில் எவ்வளோ சாரீஸு, ஹேண்ட்பேக் இதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த டைம் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை கட் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து இதை வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல, அதனால தான் நான் வந்து அந்த கட் பண்ணுற இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காம சும்மா நான் வந்து பார்த்தே வந்துருந்துச்சு. ஓகே, கட் பண்ணி சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த கவருக்குள்ளே இருந்த சாரீ. என்ன சொல்கிறது, வேறு ப்ராடக்ட் மாறி வந்துச்சு, இல்லை வந்து கலர் மாறி வந்துச்சு, இல்லை டிசைன் மாறி வந்துச்சு, இல்லை குவாலிட்டி மாறி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் ரொம்ப அப்செட் இதை பார்த்தோன்னே. ஏன்னா சாரியே ரொம்ப யூஸ் பண்ணி இந்த கீழே போட்டுருவாங்கள்ல, வேணாம் அப்படின்னு தூக்கி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சாரீ இதுதான். அந்த கவரில் இருந்தது கிழிஞ்சு இருந்துச்சு, கீழே கரையிலெலாம் கிழிஞ்சு சுருட்டி இருந்துச்சு. முடிச்சு சாரீ கட்டுறதுக்காக ஒரு முடிச்சு போடுவாங்கள்ல ஃபஸ்ட்டு சொருகிற போது, அந்த முடிச்சோடு அப்படியே இருந்துச்சு. அதாவது யாரோ வந்து அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அதை துவைக்க கூட இல்லாமல் கழட்டி போட்டதை எடுத்து ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அதை தொட்டு அதை வீடியோ எடுக்க கூட எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து ஷாக் ஆகிட்டு, சரி எடுத்து பார்த்ததோடு நம்ம ஒரு வீடியோவும் எடுத்து நம்ம இதில் சேனலில் அப்லோட் பண்ணுவோம், ஏன்னா எல்லோரும் பார்த்து கொஞ்சம் இதுவாக விழிப்புணர்வு வரும் இல்லை அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த இதை எடுத்தேன். அப்போ கூட எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அதை தொட்டு கூட எடுக்காத, ஏன்னா என்ன மாதிரி இதுவோ போய் டெட்டால் ஹேண்ட் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவு அவ்வளோ அருவறுப்பாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கே, எனக்கு ரொம்ப மனசே பதபதபதான்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கலர் மாறி வரும், டிசைன் மாறி வரும், ஈவன் அந்த ப்ராடக்டே இல்லாமல் வேறு ப்ராடக்ட் கூட, அதாவது சாரீக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பேங்கிள்ஸ் போட்டோம்னா செயின் இந்த மாதிரி மாறி வரும், அந்த மாதிரி கூட இருக்கும். பட் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி கீழே போட்டு குப்பையில் போட்டதை எடுத்து கவரில் வச்சு அனுப்புவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. இதில் கவரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் ஆர்டர் போட்ட அந்த சாரியோட பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு லைட்டாக தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிராசோ சாரியோட அந்த பிக்சர் தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு சின்ன ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, உடனே நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே மறுநாளே வந்து எடுத்துடுறாங்க. ஒரு ஒர்க்கிங் டேஸு 4 ஆர் 5 டேஸில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் ஆகிடுது. அதனால் வந்து ஓகே அப்படின்னு மனசு கொஞ்சம் சாந்தமாச்சு. இல்லாட்டி ரொம்ப இதுவாக இருக்கும், நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் எடுக்காமல் பணமும் நம்ம கையை விட்டு போயிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் மீஷோவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக அவங்க ரிட்டர்ன் வந்து எடுத்துடுறாங்க. அந்த பணம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தோம்னாலும் அது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீபே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் திருப்தியாச்சு. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்பகமான வெப்சைட்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.